இதுல எது வேணாலும் ஜீ பையாஸ்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். வேணும். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கண்ணே. நட்ட ஏந்து கேளு. பண்டிதரே இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சண்முகம் இதெல்லாம் பொறுத்தாகணும். அப்பதானே சாப விமோசனம் கிடைக்கும். ஐயோ. ஐயா சாமி பிச்சை போடுங்க. கேக்குறது பிச்சைக்கார துணிலையே இல்லையே. ஆளை பார்த்தாலும் பிச்சைக்காரி மாதிரி தெரியல. நல்ல வாட்ட சாட்டமா பருப்பு நெய்யும் சாப்பிட்ட உடம்பு மாதிரி தெரியுதே. நல்ல பசியில கேக்குற மாதிரி அடி தொண்டையில இருந்து ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு கேளு. அடிங்க சோமாரி. யார பத்தி என்ன வார்த்தை கேக்குற? செவுல பிகுல விட்டுக்கோ. போடா நாட இஷ்டம்னா பிச்சை போடு, இல்லனா ஓடி போயிடு. போடா. அம்மா 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 உட்காரு உட்காரு. பாரா பிச்சைக்காரிக்கு சப்போர்ட் பிச்சைக்காரனுங்களா? அஞ்சு ரூபாய் பிச்சை போட்டுட்டு ஆளுநர் மாதிரி ஆயிரம் கேள்வி கேக்குறியா? நீ ஒழுங்கா போயிரு, இல்ல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவோம். இப்போ கேக்குறங்க ஐயா, தயவு செஞ்சு பிச்சை போடுங்கய்யா. இது முறை. வர வர தர்மம் பண்றவனுக்கு எவனோ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என் வேண்டுதலை நிறைவேற்ற விடாம பண்ணிடுவீங்க போல இருக்கே. ஐயோ அப்படிலாம் இல்லைங்கம்மா. நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் கண்டவங்க கிட்ட கையேந்திரத எங்கனால பாக்க முடியலம்மா. இப்ப என்னம்மா உங்களுக்கு பிச்சை எடுத்த காசு தானே வேணும், நாங்க தரோம்மா. அது எப்படிம்மா? உங்க காசு எடுத்து நான் வேண்டுதல நிறைவேற்ற முடியுமா? அது எப்படி முறையாகும்? வேண்டாமா? அம்மா நாங்க எங்க வயித்துக்காக பிச்சை எடுத்தது, அது உங்க வேண்டுதலுக்காக முழு மனசோட தரோம்மா. கண்டிப்பா அந்த கடவுள் அதை ஏத்துக்கு வருமா. என்ன எல்லாரும் பாத்துன்னு இருக்கீங்க, துட்டு குடுங்க. இந்த குடு.